ஹே, வெல்கம் டு மிஸ்டர் கேமராமேன் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் சீப்பஸ்ட் ப்ரைஸில் எங்கெல்லாம் ஃபோன்ஸ் கிடைக்குது, எங்கெல்லாம் கேமராஸ் கிடைக்குது, எங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் கிடைக்குது, எங்கெல்லாம் எலக்ட்ரிக் பைக்ஸ் கிடைக்குது, ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி டூரு, ஃபுட் ரிவ்யூ, எல்லா விஷயமும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். இப்போது சைக்கிளை பற்றின வீடியோ கூட, ஒரு நார்மல் சைக்கிள் எலக்ட்ரிக் சைக்கிளை எப்படி மாற்றுறது அப்படின்ற விஷயங்கள் கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். என் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 100% ஒர்க் அவுட் ஆகிற சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற லீகலான ஒரு மெத்தடை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஒன்று புரிஞ்சு பார்க்கணும், நல்ல தெளிவாக புரிஞ்சு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் இந்த மெத்தட் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஸோ 500 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் உங்கள்கிட்ட கம்யூனிட்டி டேப் எனபிளாக இருக்கணும். அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப குயிக்காகவே ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன மெத்தட் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அது நான் டெமோ மூலியமாக காமிச்சா தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயமே புரியும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்யூனிட்டி டேப் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில், இல்லை எனக்கு கம்யூனிட்டி டேப்பே எனக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த ட்ரிக்கு இந்த டிப்ஸை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்தோம்னா கம்யூனிட்டி டேப் எனபிள் ஆயிரும். அப்புறமா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க எப்படி அது என்ன மெத்தடு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வீடியோ ஒன்று ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள், இல்லாட்டி இப்படி திருப்பி வச்சு பாருங்கள். அப்போ தான் நான் டெமோ காமிக்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்ம ஜாயின் பட்டன் இல்லைனா ஜாயின் பண்ணலாம். கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலை நம்ம சேனலில் சேனல் பேஜில் ஆட் பண்ணுவோம். ஓகே ரன் பண்ண, சாதாரணமாக செல்வா டெக் சேனலை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஃபீடு, ஓகே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ண சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகேயா, இந்த இடத்துல இந்த கோய் தமிழ் நியூஸ் அப்படிங்கிற சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம சேனல் அப்படிங்கிறதுனால நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். இதே நான் சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், நார்மலாக இந்த ஹோம் பேஜில் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு ஷோ ஆணுச்சு அப்படின்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டு ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் கம்யூனிட்டி போஸ்ட் ஷோ இந்த இடத்துல பாருங்கள். இந்த சேனலை நான் சப்ஸ்கிரைபே பண்ணலை, டெக்னோ கிராஷ் அப்படின்னு வருதா, இந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை. அதனால் பக்கத்தில் என்ன கேட்குது பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் கேட்குது. ஓகேங்களா, நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப்னு கேட்குது. ஓகே, இந்த மெத்தடை நல்ல மனசில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட் நமக்கு ஷோ ஆணுச்சுன்னா மேலே சப்ஸ்கிரைப்னு கேட்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய சேனல் ஏதாவது ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் நமக்கு பிடிச்ச சேனல் தானே ஓப்பன் பண்ண முடியும். அந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் பார்க்குறேன். இந்த சேனலையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை நான் போய் பார்க்குறேன். ஓகே, இந்த சேனலில் இப்போ ஜாப் ஹியரிங்க்கு வந்து வேக்கன்சிக்கு போட்டிருக்காங்க. இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஷேர்னு ஆப்ஷன் இருக்குது கம்யூனிட்டி போஸ்ட்டு கீழேயே, ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். ஷேர்னு கொடுத்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது போட்டு அட்டு போட்டு செல்வா டெக்குன்னு என்னோட சேனல் பேரை மென்ஷன் பண்ணுறேன். அட்டு போட்டு செல்வா டெக்குன்னு என்னோட சேனலை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்த போஸ்ட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த மிகப்பெரிய சேனலில் உள்ள கம்யூனிட்டி போஸ்ட்டு எங்கே வந்துடும் அப்படின்னா, என்னோட சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு வந்துடும். என்னோட சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த சேனலில் 30 லட்சம் பேர் கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா, இந்த சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர். அப்போ 30 லட்சம் பேர் உள்ள சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலோட அவங்க போட்ட போஸ்ட்டு நான் என் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ என்னாகும் அப்படின்னா, ரேண்டமாக யாராவது ரேண்டமாக அந்த சேனலோட வியூவர்ஸோ இல்லை மற்ற சேனலோட வியூவர்ஸோ ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது பார்ப்பாங்க, இதை பார்த்தோன்னா, ஓ அந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட் ஆச்சு அப்படின்ட்டு மேலே வந்து யாரோட நேம் காமிக்கும், சப்ஸ்கிரைபர் காமிக்கும்னா, செல்வா டெக்குன்னு என் சேனலோட நேம் தான் காமிக்கும், பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். ஓகேங்களா, இதன் மூலமாக அவங்க போஸ்ட்டை வேணால் அவங்க பார்ப்பாங்களே தவிர, சப்ஸ்கிரைப் வந்து நம்ம சேனலில் தான் பண்ண முடியும், அந்த சேனலில் பண்ண முடியாது. ஓகேங்களா, சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை ஷேர் பண்ணுறது லீகலாக இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷேருங்கிற ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இது இல்லீகல் அப்படின்னா, இங்கே ஷேருங்கிற ஆப்ஷனே யூடியூப் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய சேனல்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டை ஷேர் பண்ணுறது மூலியமாக நம்ம சேனல் இன்னும் சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லா சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டையும் போய் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு குக்கிங் கேட்டகரினா குக்கிங் கேட்டகரி சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்னால் நீங்கள் அது மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் செல்வா டெக் கம்யூனிட்டி போஸ்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இதனால் லீகலாக எந்த வித பிரச்சனைகளும் வராது. அவங்க ஷேர் பண்ணதை நம்ம ஷேர் பண்ணி விடுறோம். ஓகேங்களா,
இப்போ பெரிய பெரிய யூடியூப் சேனல்களை போய் என்னோட கொலாபரேஷனுக்கு வீடியோ எடுக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இது அவங்கள்ட்ட கேட்காமையே நம்ம அவங்க சேனலோட கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி, ஓகேயா? இதனால் அவங்க சேனலும் க்ரோத் ஆகும், நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியாதவங்க இந்த வீடியோவை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வாழ்க தமிழ்.